வடக்கு காசா, கான் யூனிஸ் மற்றும் ரஃபா பிரதேசங்களில் பலஸ்தீனிய போராளிகள் வழங்கி வரக்கூடிய மரண விருந்து. பலஸ்தீனிய போராளிகளின் ஒஃபென்சிவ் தாக்குதலினால் கொத்து கொத்தாக வேட்சையாடப்பட்ட இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பலியாடுகள். ஹிஸ்புல்லா இராணுவத்தின் விமானப்படை அதிகாரியினுடைய முக்கிய கருத்துக்களும், முழுநீள போருக்காக காத்துக் கொண்டிருக்கும் ஹிஸ்புல்லா இராணுவ வீரர்களும். அதிகரித்துள்ள ஈரானுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளும் இதற்கான காரணங்களும். பிரான்சிலே தற்போது நடைபெற்று வரக்கூடிய ஒலிம்பிக் போட்டிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் கலந்து கொள்ளக்கூடாது என்றும், ஒலிம்பிக் போட்டிகளிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக விலக்கப்பட வேண்டும் என்றும் தொடர்ச்சியான அழுத்தங்கள் வழங்கப்பட்டிருந்தன. மேலும் பிரான்சிலே நடைபெறக்கூடிய ஒலிம்பிக் போட்டிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் பங்கு கொள்ளக்கூடாது என்பதற்கான ஆர்ப்பாட்டங்களும் எதிர்ப்புகளும் தொடர்ச்சியாக தெரிவிக்கப்பட்டிருந்தன. இப்படியான நிலைமையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு ஒரு காணொலி ஒன்று வெளியாகி இருந்தது. ஹமாஸ் தரப்பினர் பிரான்சிலே நடைபெறக்கூடிய ஒலிம்பிக் போட்டிகளை சீர்குலைப்பதற்காக வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும், ஈரானினுடைய அச்சுக்கள் பிரான்ஸ் ஒலிம்பிக் போட்டிகளை சீர்குலைப்பதற்காகவும், அவற்றிலே தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் எல்லா விதமான திட்டங்களையும் மேற்கொண்டு வருவதாகவும் குறித்த காணொலியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் ஒலிம்பிக் போட்டியிலே கலந்து கொள்பவர்களுக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து ஹமாஸினுடைய தலைமைகள் ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்றினையும் வெளியிட்டிருந்தார்கள். இவ்வாறு வெளியாகி இருக்கக்கூடிய காணொலியானது ஒரு திட்டமிட்ட சதியாகும். இந்த காணொலியிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் உண்மைக்கு புறம்பான விடயங்களாகும். நாங்கள் எங்களுடைய சொந்த நிலத்தை மீட்டெடுப்பதற்காகவும் உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகவும் போராடி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பெண்களும் குழந்தைகளும் இனப்படுகொலை செய்யப்பட்டு வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் பலஸ்தீனிய காரணத்தை சிதைப்பதற்காகவும், சர்வதேச ரீதியில் பலஸ்தீனிய மக்கள் மீது இருக்கக்கூடிய கவனத்தை திசை திருப்புவதற்காகவுமே இவ்வாறான போலி பிரச்சாரங்களை உள்ளடக்கிய காணொலிகளும் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த காணொலிகளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இதற்கு பின்னால் பல சூழ்ச்சி திட்டங்கள் செயற்பட்டு வருகின்றது என்றும் ஹமாஸ் தரப்பினர் குறித்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அத்தோடு நேற்றைய தினம் ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இதற்கமைவாக பல பிரதேசங்களில் இருந்தும் பிரான்சினுடைய பரிசு நகரை நோக்கி மக்கள் வருகை தந்திருந்தார்கள். மேலும் இந்த போட்டிகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு பிரான்சினுடைய மிக முக்கியமான புகையிரத போக்குவரத்து பாதைகள் சிதைக்கப்பட்டுள்ளன. அதாவது சில குழுவினர் திட்டமிட்டு பிரான்சினுடைய புகையிரத பாதைகளை சேதப்படுத்தியுள்ளார்கள். இதன் மூலமாக பிரான்சினுடைய ஒட்டுமொத்த புகையிரத பாதைகள் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளன. இதனால் ஒலிம்பிக் போட்டிகளை பார்வையிட வந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அசௌகரியமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் சில குண்டுவெடிப்பு எச்சரிக்கைகள் கிடைக்கப்பட்டிருப்பதனால் பிரான்சினுடைய சில விமான நிலையங்களும் மூடப்பட்டிருந்தன. இவ்வாறு பிரான்சிலே ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருக்கும் சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பிரான்சிலே இருக்கக்கூடிய புகையிரத பாதைகளை திட்டமிட்டு சேதமாக்கி இருப்பது, சிதைவடைய செய்திருப்பது ஈரானும் அவருடைய அச்சுக்களும் சேர்ந்து செய்த ஒரு திட்டமிட்ட செயலாகும். எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் ஒலிம்பிக் போட்டியிலே கலந்து கொள்ளக்கூடிய சுற்றுலா பயணிகளை இலக்கு வைத்தும், ஒலிம்பிக் போட்டியிலே பங்கு பற்றக்கூடிய இஸ்ரேலிய தரப்பினரை இலக்கு வைத்தும் ஈரானிய தரப்பினர் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். இதற்கு பின்னால் முழுக்க முழுக்க ஈரானினுடைய சதை காணப்படுகின்றது என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத அமைச்சர் கருத்துக்களை தெரிவித்ததை தொடர்ந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பெரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் தொடர்பாக ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் குற்றச்சாட்டுகள், காசா பகுதியில் நடைபெறும் இனப்படுகொலை தாக்குதல்களையும் பயங்கரவாத தாக்குதல்களையும் மூடி மறைப்பதற்கான முயற்சியாகும். காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் மீது நடைபெறக்கூடிய இனப்படுகொலை தாக்குதல்களை திசை திருப்புவதற்கான முயற்சியாகும். அத்தோடு இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அபத்தமானவையாகும். அத்தோடு உலகிலேயே மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்வான ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளை பாதுகாப்பாக நடத்துவதற்கு பிரான்ஸ் அரசையும் மக்களையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம் என்றும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார். பிரான்சினுடைய புகையிரத பாதைகள் சிதைக்கப்பட்டதற்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக விசாரணை முடிவுகள் வருவதற்கு முன்பே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இதற்கு பின்னால் ஈரான் தான் இருக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒலிம்பிக் போட்டிகளை கண்டுகளிப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினரையும் இலக்கு வைத்து ஈரானிய தரப்பினர் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் குறிப்பிட்டிருப்பது இந்த சூழ்ச்சி திட்டங்களுக்கு பின்னால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உளவு பிரிவான மொசாட் உளவு பிரிவு இருப்பதற்கான முதன்மை சான்றாகும். அதாவது சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால், இந்த புகையிரத பாதை சேதப்படுத்தியதற்கு பின்னாலும், ஒலிம்பிக் போட்டிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு பின்னாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மொசாட் உளவு பிரிவினர் தான் இருக்கின்றார்கள். அதாவது கடந்த 2 வாரமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எல்லா முனைகளிலும் ஈரானுக்கு எதிரான பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகின்றது. இதன் அடிப்படையில் தான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இனப்படுகொலை பயங்கரவாத போர்க்குற்றவாளி நெட்டன்யாகுவும் காங்கிரஸ் சபையில் ஈரானுக்கு எதிரான பிரச்சாரங்களை முன்வைத்திருந்தார். டொனால்ட் ட்ரம்பின்
பெண்ணை படுகொலை செய்யக்கூடிய முயற்சிக்கு பின்னாலும் ஈரான் தான் இருக்கின்றது என்கின்ற போலி குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருந்தார். அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் வெளிப்படையான பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தது. நாங்கள் ஹமாஸுக்கு எதிராக போர் தொடுக்கவில்லை, ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிராக போர் தொடுக்கவில்லை, ஈரானுக்கு எதிராகத்தான் போர் தொடுத்து வருகின்றோம் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தது. எனவே தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சிகளுக்கு அமைவாக ஈரானிய தரப்பினரை குற்றம் சுமத்துவதற்கு ஆரம்பித்துள்ளார்கள். சர்வதேச ரீதியில் ஈரானை குற்றவாளி ஆக்குவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். தற்போதைய சூழ்நிலையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான இந்த பிரச்சாரங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் சர்வதேச ரீதியில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய பிரச்சனையை ஈரானிய பிரச்சனையாக மாற்றுவதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முயற்சி செய்கின்றது. சர்வதேச ரீதியில் பலஸ்தீனிய பிரச்சனைக்கான ஆதரவு அதிகரித்துள்ள நிலைமையில் இந்த பலஸ்தீனிய பிரச்சனையினை முடக்கிவிட்டு பலஸ்தீனிய காரணத்தினை முறியடித்துவிட்டு இதனை ஒரு ஈரானினுடைய பிரச்சனையாக மாற்றுவதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முயற்சி செய்கின்றது. இதற்கமைவாக ஈரானை ஒரு சர்வதேச குற்றவாளியாக மாற்றி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதல்களை நியாயப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். இரண்டாவது, இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவின் யுத்தக்களத்தில் எந்த விதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ளவில்லை. கடந்த 10 மாதமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவின் சேற்றிலே புதைந்து வருகின்றது. இதனால் சர்வதேச ரீதியில் ஈரானுக்கு எதிரான பிரச்சனையை தூண்டிவிட்டு ஈரானை மையமாக வைத்து பிராந்தியத்தில் போரையும் விரிவாக்கி நெட்டன்யாகு அவருடைய பதவியையும் கௌரவத்தையும் பாதுகாத்துக் கொள்ள முயற்சி செய்கின்றார். காசாவிலே யுத்தம் நிறைவடைந்தால் நெட்டன்யாகுடைய ஆட்சியானது மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துவிடும். எனவே தன்னுடைய பதவியினை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் காசாவின் யுத்தக்களத்திலே சில வெற்றிகளை அடைந்து கொள்வதற்காகவும் ஈரானுக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொண்டு ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கு முயற்சி செய்து வருகின்றார். எது எவ்வாறு இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நெட்டன்யாகுவின் இந்த செயற்பாடுகள் அனைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை ஒட்டுமொத்த வீழ்ச்சியை நோக்கி நகர்த்தக்கூடிய செயல்பாடுகள் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய விமானப்படை அதிகாரி ஒருவர் அல் அக்பர் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்களுடைய ட்ரோன்கள் பற்றிய சில திறன்களை எதிரி கற்றுக்கொண்டுள்ளான். அதே நேரம் நாங்கள் அவர்களுக்கு தெரிந்து கொள்வதற்காக அனுமதித்திருக்கக்கூடிய சிறிய விடயங்களை மாத்திரமே எதிரி கற்றுக்கொண்டுள்ளான். நாங்கள் தற்போது ட்ரோன்களை மிகப்பெரிய அளவில் உற்பத்தி செய்து வருகின்றோம். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரி நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு எங்களுடைய ட்ரோன் உற்பத்திகள் அடுத்த கட்டத்தினை அடைந்துள்ளன. மேலும் எங்களிடம் இருக்கக்கூடிய ட்ரோன்களில் சிறிய திறன்களை கொண்ட ட்ரோன்களை மாத்திரமே நாங்கள் இப்போது பயன்படுத்தி இருக்கின்றோம். சாதாரணமாக ஆதரவு முனைகளில் பயன்படுத்த கூடிய சில ட்ரோன்களை மாத்திரமே பயன்படுத்தி இருக்கின்றோம். தற்போது எங்களுடைய ஆதரவு முன்னணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் நாங்கள் பல விதிமுறைகளினால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளோம். எங்களுக்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதனால் வரைந்திருக்கக்கூடிய கோட்டை தாண்டி எங்களால் செயற்பட முடியாது. பல ஆச்சரிய ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான கட்டுப்பாடுகள் முழுமையாக விதிக்கப்பட்டுள்ளன. அதே நேரம் முழு அளவிலான போரும் செயற்படுமாக இருந்தால் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் வரம்புகளும் இல்லாமல் எங்களுடைய இயக்கத்திறனை வித்தியாசமாக பயன்படுத்தலாம். மேலும் முழுநீள போரும் செயற்படுத்தப்படும் சந்தர்ப்பத்தில் எதிரி எங்களுடைய ட்ரோன்களை மாத்திரம் எதிர்பார்க்க கூடாது. மேலும் அவர்கள் நினைத்து பார்க்காத பல சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பல விதவிதமான ஏவுகணைகளையும் அவர்கள் எதிர்நோக்க வேண்டி ஏற்படும். அத்தோடு நடைமுறையிலே சில விடயங்கள் எங்களுக்கும் தெரியும், எதிரிக்கும் தெரியும். அவர்களுடைய விமானப்படை மற்றும் வான் பாதுகாப்பு படைகள் மூலமாக ட்ரோன்கள் என்கின்ற ஒரே ஒரு இலக்கை மாத்திரமே அவர்களுக்கு குறிவைக்க முடியும். ஆனால் இதையும் தாண்டி பல்வேறு பற்ற விடயங்கள் மறைந்துள்ளன. இன்று அவர்கள் பார்ப்பதற்கு முற்றிலும் மாறுபட்ட விடயம் ஒன்றை பற்றியே நாங்கள் பேசுகின்றோம். முழுநீள போர் ஒன்று ஏற்படும் சந்தர்ப்பத்தில் அவர்கள் இவை பற்றி நன்றாக புரிந்து கொள்வார்கள். அத்தோடு எங்களுடைய ட்ரோன் தாக்குதலின் போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரி எங்களுடைய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திருப்பதாகவும் குறிப்பிடுகின்றது. ஆனால் உண்மையில் அவர்கள் எங்களுடைய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தவில்லை. நாங்கள் எங்களுடைய ட்ரோன்களை வெற்றிகரமாக அனுப்பி மீண்டும் வெற்றிகரமாக திரும்ப பெற்றுள்ளோம். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை நயன்டோம் அமைப்புகள் வேடிக்கையானவை. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை நயன்டோம் அமைப்புகளை எவ்வாறு செயலிழக்க வேண்டும், அவற்றினை எவ்வாறு அளிக்க வேண்டும் என்பது தொடர்பாக எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இதற்கமைவாக நாங்கள் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து பல நயன்டோம் அமைப்புகளை செயலிழக்க வைத்தும் அவற்றினை அளித்தும் இருக்கின்றோம். இது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரிக்கும் நன்றாகவே தெரியும். எனவே ஒருபொழுதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஐண்டோம் அமைப்புகளினாலும் ஏனைய வான் பாதுகாப்பு அமைப்புகளினாலும் எங்களுடைய தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முடியாது. அத்தோடு எதிரியினுடைய ராணுவ தலைமைகளுக்கும் அரசியல் தலைமைகளுக்கும் ஒரு கேள்வி ஒன்று உள்ளது. ஹிஸ்புல்லாவை எது தடுக்கின்றது, அவர்களுடைய மூலோபாய திட்டம் என்ன என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று உள்ளது. உண்மையில் அதற்கான பதிலை அவர்கள் முழுநீள போரின் போது தெரிந்து கொள்வார்கள். அதே போன்று நாங்கள் எங்களுடைய ட்ரோன்களில் செயற்கை நுண்ணறிவை AI தொழில்நுட்பத்தினை இணைத்திருக்கின்றோம். எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எங்களுடைய பலத்தின் ஒரு சிறிய பகுதியை மாத்திரமே கண்டிருக்கின்றது என்றும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய விமானப்படை அதிகாரி அல் அக்பர் பத்திரிகையிடம் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக ஹெடோபியாரோ தளத்திலே நடமாடிக்கொண்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்து அதிரடியான புர்கான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் 5க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக வேட்சையாடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலை தொடர்ந்து ஷுட்லா, மிஸ்காவ் மற்றும் அவிவிம் ஆகிய பிரதேசங்களிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திருடர்களை இலக்கு வைத்தும் அவர்களுடைய வீடுகளிலே பதுங்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்தும்
அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களையும் கவசதிருப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் நில திருடர்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் வேட்சியாடப்பட்டுள்ளார்கள். அதே போன்று இன்று காலையிலிருந்து மூன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் கவசதிருப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோளை இராணுவம் கானியோனுசின் கிழக்கு பிரதேசமான அபசன் பிரதேசத்தின் ஊடாகவும் கானியோனுசின் வடகிழக்கு பிரதேசமான அல் கராரா பிரதேசத்தின் ஊடாகவும் ஊடுருவல் தாக்குதல்களை தொடர்கின்றது. மேலும் இன்றைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் கானியோனுசின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேறுமாறு குறிப்பிட்டுள்ளது. அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் கானியோனுசின் கிழக்கு பிரதேசத்தின் ஊடாக ஊடுருவி கானியோனுசின் தெற்கு பிரதேசத்தை அடைந்து ரஃபாவினுடைய வடக்கு பிரதேசத்தின் ஊடாக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகி வருகின்றது. இதனால் தான் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை முழுமையாக இடம்பெறுமாறும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கட்டளையிட்டுள்ளது. அத்தோடு குறித்த பிரதேசத்தினூடாக ஊடுருவிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் போர்த்தாங்கி வாகனங்களையும் இலக்கு வைத்து பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியான தரமான தாக்குதல்களையுமே கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல்லக்ஸா படையினர் அல் கராரா பிரதேசத்தில் மூன்று தரமான தாக்குதல்களையுமே கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்தினூடாக முன்னேறி சென்று கொண்டிருந்த இரண்டு மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் இரண்டு புல்டோசர் வண்டிகளையும் ஆர்பிஜி ஏவுகணை மூலமாகவும் ஆசிப் வெடிகுண்டின் மூலமாகவும் கொத்தாக தூக்கியுள்ளார்கள். இந்த போர் வாகனங்களை தொடர்ந்து வந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எலிகளையும் வைத்து தாக்கியுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே கட்டிடங்களில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்தினை சுற்றி வளைத்து மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ரஜூ ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினாலும் பல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக வேட்சியாடப்பட்டுள்ளார்கள். அடுத்து அல் குதுஸ் படையினரும் சலாதீன் படையினரும் ஒன்றிணைந்து அல் கராரா பிரதேசத்திலே கூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதன் ஆரம்பமாக குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் போர்த்தாங்கி வாகனங்களையும் சுற்றி வளைத்து மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே யாசின் ஏவுகணை மூலமாகவும் தண்டர் வெடிகுண்டின் மூலமாகவும் இரண்டு மெர்காவா போர் தாங்கி வாகனங்களையும் அளித்துள்ளார்கள். மேலும் சலாதீன் படையினர் குறித்த பிரதேசத்தில் தெரு சண்டைகளையும் ஆரம்பித்து நேரடி துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களையும் இயந்திர துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் பல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பூஜ்ய தூரத்தில் அளிக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து அல் குதுஸ் படையினர் கானியோனுசின் ஷேக் நசீர் பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர் தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள். மேலும் அதனோடு வந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்து ஆர்பிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இவர்களை அழைச் செல்வதற்காக ஒரு புல்டோசர் வண்டியும் ஒரு மெர்காவா போர் தங்கி வாகனமும் வருகை தந்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் ராதியா வெடிகுண்டின் மூலமாகவும் தண்டர் வெடிகுண்டின் மூலமாகவும் இந்த போர் வாகனங்களை கொத்து கொத்தாக வேட்சியாடியுள்ளார்கள். அடுத்து அல்கசாம் படையினரும் ஷேக் நசீர் பிரதேசத்தில் யாசின் ஏவுகணை மூலமாகவும் ஷபாஸ் வெடிகுண்டின் மூலமாகவும் இரண்டு மெர்காவா போர் தங்கி வாகனங்களை மொத்தமாக அளித்துள்ளார்கள். அதற்குள் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் தீக்கரையாக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து பலஸ்தீனிய போராளிகளின் தாக்குதலினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக வேட்சியாடப்படுகின்றார்களா, அதற்கான ஆதாரங்கள் எதுவும் இருக்கின்றதா என்றும் சில நண்பர்கள் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். மேலும் நான் காணொலியிலே குறிப்பிடக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளின் தாக்குதல்கள் தொடர்பாகவும் சிலர் சந்தேகங்களுடன் கேள்விகளை எழுப்பியுள்ளார்கள். தயவு செய்து நீங்கள் எதற்கும் சந்தேகப்பட தேவையில்லை. நண்பர்களை நீங்கள் எதற்கும் சந்தேகப்பட தேவையில்லை. என்னுடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்கினை நான் கீழே பதிவிட்டுள்ளேன். பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்து கொத்தாக வேட்சியாடக்கூடிய காணொலிகளை நான் தொடர்ச்சியாக பதிவிட்டு வருகின்றேன். அது மட்டுமல்லாமல் அல் ஜசீரா மற்றும் இன்னும் ஏனைய அரேபிய ஊடகங்களிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக வேட்சியாடப்படக்கூடிய காணொலிகளையும் வெளியிட்டு வருகின்றார்கள். எனவே பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதலில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகின்றார்களா என்று நீங்கள் ஒருபொழுதும் சந்தேகப்படவே தேவையில்லை. அத்தோடு ரஃபாவின் தெற்கு பிரதேசத்திலே வீடொன்றிற்குள் புகுந்த 10 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்தாக வேட்சியாடக்கூடிய காணொலிகளையும் அல்கசாம் படையினர் வெளியிட்டிருந்தார்கள். அந்த காணொலியினை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். மேலும் காசாவின் யுத்தகலத்திலே பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு தாக்குதல்களையும் களத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பிரிவினரும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பாகவும் அந்த தாக்குதல் சந்தர்ப்பம் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பது தொடர்பாகவும் அல் குதுஸ் ஊடகத்தின் மூலமாக தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றார்கள். இதற்கு மேலதிகமாக அல் ஜசீரா ஊடகத்தின் மூலமாகவும் காசாவின் யுத்தகலம் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன. எனவே இவ்வாறு கிடைக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் கொண்டுதான் காசாவின் யுத்தகலத்திலே நடைபெறக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான தகவல்களை நான் இந்த காணொலிகளில் பதிவிடுகின்றேன். மேலும் அவற்றினை உங்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்வதற்காகவே வரைபடத்தின் மூலமாகவும் விளக்குகின்றேன். எனவே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக அளிக்கப்படுவதையும் போர்த்தாங்கி வாகனங்கள் கொத்து கொத்தாக வெடித்து சிதறுவதையும் ஜீர்ணிக்க முடியாத பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்க கூடியவர்கள் இவற்றினை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒமரல் காசிம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் ஒன்றிணைந்து தாரல் சுல்தான் மேற்கு பிரதேசத்திலே கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது குறித்த பிரதேசத்தில் கெரில்லா போர் முறையை பயன்படுத்தி இரண்டு மெர்காவா போர் தாங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள். அதே போன்று ரஃபா நகருக்கு வடக்கே அல்லக்ஸா படையினர் ஒரு மெர்காவா போர் தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள். அடுத்து தாரல் ஹவாவின் தெற்கு பிரதேசத்தினூடாக நுழைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு மரண விருந்து வழங்கப்பட்டு வருகின்றது. இதற்கமைவாக அல் குதுஸ் படையினர் குறித்த பிரதேசத்திலே தண்டர் வெடிகுண்டையும் ராதியா வெடிகுண்டையும் பயன்படுத்தி இரண்டு மெர்காவா போர் தாங்கி வாகனங்களை மொத்தமாக வெடிக்க செய்துள்ளார்கள். மேலும் அந்த
போர்த்தாங்கி வாகனங்கள் முழுமையாக தீப்பற்றி அதற்குள் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சீப்பாய்களும் தீக்கரையாக்கப்பட்டுள்ளார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து அல்பரா மசூதி கர்காமையில் அல் குதுஸ் படையினர் ஒரு தரமான பொறி ஒன்றினையும் வைத்துள்ளார்கள். இந்த பொறியிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் விசேட சிப்பாய் படைக்குழு ஒன்று சிக்கி மொத்தமாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்த அல்கசாம் படையினர் தாலஹாவா பிரதேசத்திலே சாம்சவன் ஏவுகணையை பயன்படுத்தி ஹெலிகாப்டர் ஒன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக ஒரு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாயையும் அளித்துள்ளார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து அல்கசாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் தாலஹாவா தெற்கு பிரதேசத்திலே ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்தினூடாக வருகை தந்திருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எலிகளை இலக்கு வைத்து அதிரடியான துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களையும் இயந்திர துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களையும் ஆர்பிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எலிகளை சுற்றி வளைத்து இந்த தரமான ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தரமான ஒஃபென்சிவ் தாக்குதலினால் பல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பூஜ்ய தூரத்தில் அழிக்கப்பட்டுள்ளார்கள். தற்போதும் கூட குறித்த பிரதேசத்தில் அல்கசாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் பல தரமான ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 15 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 3 புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன. 40க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள். 35க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கைகளையும் கால்களையும் இழந்து ஊனமுற்றவர்களாக மாறியுள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.